1/7/2024 நடைமுறைக்கு வரப்படும் 3 புதிய குற்றவியல் சட்டங்களின் மாற்றங்களை பற்றி விவாதம் செய்தோம். அந்த சட்டங்கள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்தும் போதுதான் அதில் உள்ள சிறு தவறுகளோ இல்லை பெரிய தவறுகளோ தெரிய வரும். தற்போதைய நிலையில் முன்பு இருந்த வெகு காலம் அமுலில் இருந்த சட்டங்கள் மாற்றப்பட்டு தற்போது உள்ள நடைமுறை சூழ்நிலைக்கும் சமகாலத்தில் ஏற்படும் நிகழ்வுகளுக்கும் குற்ற நிகழ்வுகளுக்கும் அதை கட்டுப்படுத்தும் வகையில் இந்த 3 புதிய நடைமுறை சட்டங்கள் அமுல்படுத்தப்படுகிறது. மேலும் நான் முக்கியமாக தெரிவித்தது என்னவென்றால், இந்த 3 பாதிக்கப்பட்ட தரப்பில் மிகவும் கவனம் செலுத்தி அந்த பாதிக்கப்பட்டவர் தரப்புக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த சில மாற்றங்கள் இந்த புதிய சட்டத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அந்த திருத்தங்கள் வரவேற்கப்பட வேண்டிய விஷயங்கள் தான். ஏனென்றால் குற்றங்களுக்கு எதிராக நடக்கும் வழக்குகளில் மிகவும் குறைவாகவே தண்டனை கொடுக்கப்பட்டு வரும் சூழ்நிலையில், பர்சன்டேஜ் ஆஃப் கன்விக்ஷன் இஸ் வெரி லோ, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டது விக்டிம் சென்ட்ரிக்காக ஒரு பார்வையும் உள்ள இந்த சட்டங்கள் நடைமுறைக்கு வருவது குற்றங்கள் தண்டனை கொடுப்பது மட்டும் நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு ஒரு பார்வை ஒரு பரிமாணத்தை தவிர குற்றங்கள் குறைவதற்கும் வாய்ப்பு உள்ளது என்பதை என் கருத்தாக நான் பதிவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.